வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு லோ குவாலிட்டி இமேஜை எப்படி ஸ்மச் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்கேன், எடுக்கலாம். அதில் விஜய் சேதுபதியோட இமேஜ் நான் வச்சுருக்கேன், லோ குவாலிட்டி இமேஜ் தான். அந்த இமேஜ் நான் கிளிக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கரெக்டாக செட் பண்ணிவிட்டு, கரெக்டாக செட் பண்ணி பாருங்கள். ஜூம் பண்ணி பார்க்கும்போது தெரியுது லோ குவாலிட்டி இமேஜ்ன்றது. பார்த்துக்கோங்க, இந்த லோ குவாலிட்டி இமேஜை ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டு, அந்த லேயர் இன்னொரு டூப்ளிகேட் லேயர் மாதிரி போட்டுட்டு, மேலே போயிட்டு ஃபில்டரில் அதரில் ஹை பாஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இவ்வளோ தூரம் போதும். இப்போ பிளண்டிங்கில் போயிட்டு லீனியர் லைட் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நல்லா இதுவாக இருக்கும். அப்போ கூட பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். இப்போ போய் ஷார்பன் பண்ணிடலாம். நம்ம அப்படியே ஷார்பன் பண்ணிக்கிறேன் ஃபோட்டோ, அது மூலம் டூப்ளிகேட் போட்டுட்டு அப்புறமா ஷார்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஷார்பன் கொடுத்துக்கிறேன், ஷார்பன் பண்ணுறோம். நல்லா ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கலாம். தேவைன்ற அளவு வச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஃபோட்டோ நல்லா இந்த மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், ஃபோட்டோ குவாலிட்டி அவ்வளோதான் இல்லை, நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம். மெயினாக குவாலிட்டி இல்லாத ஃபோட்டோஸ்லாம் 80 அது மாதிரி ஸ்மஜ் வச்சு பண்ணுங்கள். இந்த ஷார்பன் மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொடுத்துக்கிறேன். நான் அது வந்து ஆட்டோ லெவல்ஸ், ஆட்டோ கலர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா கர்வ்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் போயிட்டு கொஞ்சம் ப்ரைட்னஸ் செட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியுது, லைட்டாக வந்து நான் ப்ரைட்னஸ் செட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்மச் டூல் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இப்போ வந்து ப்ரஷில் போயிட்டு கீழே ப்ரஷ், ஒரு ப்ரஷ் இருக்கும், அந்த ப்ரஷ் எடுத்துக்கிறேன். எனக்கு தேவையான ப்ரஷ் வந்து இங்கே இல்லை, நான் போட்டு உள்ள ப்ரஷ் லோட் பண்ணிக்கிறேன். ஸ்பெஷல் எஃபெக்ட் ப்ரஷஸ்ன்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்க ப்ரஷ் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். ரெண்டாவதாக ப்ரஷ் இருக்கும், அப்பன் கொடுத்துருங்க. அப்பன் கொடுத்தீங்கன்னா இதில் செட் ஆகிடும். ரெண்டாவதாக ப்ரஷ் இருக்கும், அதை எடுத்துக்கிறேன். அதை ரோஸ் மாதிரி சிம்பிள் போட்டிருக்கோம். இப்போ வந்து நான் வந்து ஸ்மஜ்ஜு இட்டியில் வச்சு, நம்ம வந்து எப்போவுமே ஹை குவாலிட்டிலாம் லோ குவாலிட்டிலாம் ஸ்மஜ்ஜு அதிகமாக வச்சுக்கோங்க. வெல் ப்ரஷோட சைஸ் வந்து நான் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஸ்மஜ் பண்ண ஆரம்பிக்கிறேன் இமேஜை. இப்போ நான் ஃபோட்டோ வந்து ஸ்மச் பண்ணிக்கிறேன். இப்போ 80 செட் பண்ணியிருக்கேன்னா, ஸ்ட்ரென்த் வந்து 80 செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டாக, ஒரு சில இடத்துக்கு மட்டும் மார்க் பண்ணி வரையும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மார்க் பண்ணிக்கிறேன், இப்போ இதான் மார்க் பண்ணிட்டுருக்கேன். மார்க் பண்ணி நம்ம ஸ்மச் பண்ணும் போது நல்லா அழகாக பண்ணலாம். அப்படி அப்படி ட்ரை பண்ண ட்ரை பண்ணுறவங்க மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு நோ சைட்லலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்ளை பண்ணிடுவீங்க, நல்லா இருக்காது. இந்த மாதிரி மார்க் பண்ணி மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன், இந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட்னாலாம் 1 மந்த்தாகவே நான் ஸ்மெச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது அது நான் அது இப்படிதான் கற்றுக்கிட்டு இருந்தால் நல்லா ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். பாருங்க, அந்த மாதிரி தான் பொறுமையாக நம்ம ஸ்மெச் பண்ணணும். நான் கொஞ்சம் 1 மந்த் ட்ரை பண்ணதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே எனக்கு ஸ்மெச் பண்ண வருது, அதனால் நான் ஃபாஸ்ட்டாகவே ஸ்மெச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் பொறுமையாக சில ஸ்மெச் பண்ணுறேன் பாருங்க. நிறைய பேர் இந்த ஹைலைட் மாதிரி இருக்கிற இடத்துலலாம் மார்க் பண்ணிட்டு, கொஞ்சம் ஸ்கின்னும் கொஞ்சம் டல்லாக இருக்கும், ஹைலைட்ஸ் கொஞ்சம் நல்லா ஹைலைட் மாதிரி இருக்கும், அப்படியே விட்டுறாங்க. அப்படி விட்டீங்காதீங்க, நல்லா இருக்காது. இன்னும் லைட்டாக ஸ்ட்ரென்த் வந்து 18 அந்த மாதிரி வச்சுட்டு, அது அந்த மேலேயே அந்த அவுட்லைன்லேயே மறுபடியும் ஸ்மெச் பண்ணுங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஆயில் எஃபெக்ட் வரும், நல்லா ரியல் ஸ்கின் மாதிரியும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்க, நான் பண்ணுறது பாருங்க, இந்த மாதிரி தான். அதே ஷேப்பு அப்படியே அப்படியே விட்டுறாதீங்க, நல்லா கொஞ்சம் ஷேப் நீங்களும் கொடுங்க. பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த மாதிரி ஸ்மெட் பண்ணியிருக்கேன், கரெக்டாக அழகாக ஸ்மெட் பண்ணிட்டேன்.
இப்ப கலர் பேலன்ஸ்ல போயிட்டு கொஞ்சம் லைட்டா கலர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் சைடு ஒரு மாதிரி இருந்தா கலர் நல்லா இருக்கும். நான் வந்து எல்லோ கொஞ்சம் யூஸ் பண்ணி ஹைலைட்ஸில் போயிட்டு ட்ரை பண்ணி வரல, கொஞ்சம் நான் எல்லோவை யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லோவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லோ லைட்டாக வச்சுட்டு அப்புறம் ரெட்டு லைட்டாக கொஞ்சம் ரூம் பண்ணிக்கிறேன். போக்கு கரெக்டாக இருக்கு, இந்த மாதிரி போகும். அப்போனா பார்த்தீங்கன்னா ஹைலைட் இது கொஞ்சம் கரெக்டாக சேமாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஸ்மெக் பண்ணிட்டேன். இப்போ வந்து மறுபடியும் ஸ்மெக் பண்ணுறேன். இப்போ வந்து இன்வெர்ட் கொடுத்துக்குறோம், அது செலக்ட்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம ஸ்மெக் பண்ணும்போது சைடில் இடிக்காமல் இருக்கும். நான் வந்து இன்வெர்ட் கொடுத்துக்குறேன். இன்வெர்ட் கொடுத்து நான் பண்ணுறேன். இன்வெர்ட் கொடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பாருங்கள், நல்லா கரெக்டாக வந்து ஸ்மெக் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது இந்த வாய்க்கிட்ட அந்த கண்ணம் போயிட்டு ஒரு அவுட்லைன் மாதிரி எல்லாருக்கும் வரும். மோஸ்ட்ல வந்து மோஸ்ட் அந்த அவுட்லைன் வந்து நடக்கும். ஸ்மெஷ் பண்ணும்போது மறந்து கரெக்டாக அது சேர்த்து ஸ்மெஷ் பண்ணிடுறாங்க, அதனால் நல்லா இருக்காது ஃபேஸ் பார்க்குறதுக்கு. அதனால் இது மாதிரி நான் ஸ்மெஷ் பண்ணுறேன். எப்படி ஸ்மெஷ் பண்ணோம்னா அந்த கோடு மாதிரி தெரியும், வந்து பார்க்குறதுக்கு இமேஜ் நல்லாயிருக்கும். அப்படி தான் பண்ணிங்கன்னா அந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லாவே எனக்கு தெரியுது. பாருங்கள், நல்லா ஸ்மெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி தான் மச்சு பண்ணணும். பாருங்க, நான் இந்த சைடு ஸ்மெக் பண்ணுறேன். பாருங்க, இந்த மாதிரி நீங்களாம் பொறுமையாகவே ட்ரை பண்ணலாம். நான் எனக்கும் ஆரம்பத்தில் இந்த மாதிரி தான் இருந்தது. பட் நீங்கள் வந்து பொறுமையாகவே ட்ரை பண்ணீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஸ்மட்ஜ் வந்து வரும். பொறுமையாக ட்ரை பண்ணுங்க சார். பாருங்க, நான் நோஸ்ட் தான் இந்த மாதிரி பண்ணுறேன், பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு அந்த சைடு ஒரு மாதிரி வருது. இது நான் இப்போ செரு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்மெச் பண்ணாத இடத்துல லைட்டாக ஸ்மெட்ஜ் வந்து பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி அவுட்லைன் வந்து கொடுத்துட்டேன். பாருங்க, இப்போ நான் வந்து இது பண்ணிட்டு லைட்டாக ப்ரஷோட இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த இடத்துல வந்து சின்னதாக மார்க் பண்ணுறேன். ஏன்னா ஜூம் பண்ணி பண்ணும்போது ஹை குவாலிட்டி இமேஜ் வந்து ஸ்மெச் ஆகிறது வந்து அவ்வளோவா தெரியாது. அதனால இந்த மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்மெச் ஆகிறது தெரியும். அப்படியே நம்ம விட்டுருவோம் அந்த மாதிரி பண்ணும்போது. நான் அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பொறுமையாக வந்து பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டேன். லைட்டாக அந்த இதாக அவுட்ரு இந்த மாதிரி போட்டிருக்கேன். நல்லா தெரியும். ஓகே, இந்த மாதிரி பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லா கண் சைட்லாம் போட்டு எந்தெந்த இடத்துல ஸ்மெஷ் பண்ணலையோ அந்தந்த இடத்துலலாம் ஸ்மெஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஸ்மெஜ் பண்ணிக்கிறேன். கண் பகுதிகளுக்கெல்லாம் நம்ம கரெக்டாக ஸ்மெஷ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஸ்மெட்சும் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இப்போ பாருங்கள், நம்ம அழகாக வந்து ஸ்மெட்சு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பொறுமையாகவே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மெயினானது வந்து லோ குவாலிட்டி இமேஜுக்கு வந்து 80ல வந்து ஸ்ட்ரென்த் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா வந்து பக்காவே நீங்கள் சூப்பராக பண்ணலாம். பாருங்கள், இந்த ப்ரிவ்யூ பாருங்கள் எப்படி நம்ம பண்ணியிருக்கோன்றத பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.